ஹாய் ஹஸ் வெல்கம் பேக் டு புக் ரிவியூஸ் இன் தமிழ் ஒரு நல்ல புக்கு படிக்கும்போது வந்து நமக்குள்ளே நிறைய கேள்விகள் வரும் நிறைய விஷயங்களை யோசிக்கிறதுக்கும் ஒரு புது கண்ணத்தோட கண்ணோட்டத்தோடு பார்க்குறதுக்கும் அது உதவியாக இருக்கும் இன்றைக்கி ஜீரோ டு ஒன் பை பீட்டர் தேல் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுன்னு நினைக்கிறீங்க ஒரு பட் அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போகுதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த புக்கு ஒரு மாஸ்ட்ரீன்னு சொல்லி சொல்லுவேன் இந்த புக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்துட்டு இட் இஸ் அபவுட் ஹவு டு பில் கம்பெனிஸ் தட் கேன் க்ரியேட் நியூ திங்ஸ் ஒரு புது விஷயங்களை உருவாக்கக்கூடிய கம்பெனியை நம்ம எப்படி பில் பண்ணுறது அதுக்கு என்னென்ன கேள்விகள் நமக்கு நமக்குள்ளே கேட்கணும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் இந்த புக்கோட ஆத்தர் பீட்டர் தீல் யாருன்னா வந்துட்டு ஹீஸ் அ கோஃபவுண்டர் ஆஃப் பேபால் அண்ட் பேலண்டியர் அண்ட் ஹீஸ் இன்வெஸ்டர் ஆஃப் மெனி ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய ஸ்டார்ட் அப்ஸோட இன்வெஸ்டர் இன்க்ளூடிங் ஃபேஸ்புக் அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் இவர் வந்துட்டு இந்த புக் எழுதுறதுக்கு ஒரு மெயின் மெயின் காரணம் வந்துட்டு ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பற்றினா ஒரு கிளாஸ் எடுக்கிறார் ஸோ அதோட அந்த அதுக்குண்டான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வந்துட்டு இந்த புக்கு இந்த புக் எழுதுறதுக்கு ஒரு விஷயம் முக்கியமான இதாக இருந்திருக்கு பொதுவாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும் பட் ரியல் லைஃப்பில் வந்து அதை அதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு எப்படின்னு தெரியாது ஸோ இவரோட அந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து இந்த புக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ எந்த பிஸ்னஸ் நம்ம எடுத்தாலுமே வந்துட்டு அந்த பிஸ்னஸோட வேல்யூ வந்துட்டு இப்போது அந்த இந்த பிஸ்னஸ் எவ்வளோ தூரம் ஆகுதுன்றதுக்கு மேலே ஃப்யூச்சரில் அது எவ்வளோ தூரம் அது லாபகரமாக இருக்க போகுது ஹவு மச் இட் கேன் ஜென்ரேட் வேல்யூ இன் தி ஃபியூச்சர் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பிஸ்னஸோட சக்ஸஸ் பிஸ்னஸோட வேல்யூ நம்ம சொல்ல முடியும் பட் நம்மளால் யாராலுமே வந்துட்டு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஃபியூச்சர் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஒன்று சொல்ல முடியும் ஃப்யூச்சரோட ஃபவுண்டேஷன் வந்து அதோட ரூட்டு வந்து வேறு வந்து இன்றைக்கி தான் இருக்குன்ற மாதிரி அதை சொல்ல சொல்ல முடியும் ஆனால் ஃபியூச்சர் நம்ம நினைக்கும் போதே வந்துட்டு அது வந்து ஒரு முன்னேற்றத்துக்குரிய விஷயமாக தான் இருக்க போகுது ஒரு ப்ராக்ரஸாக தான் இருக்க போகுது அந்த ப்ராக்ரஸை வந்து ரெண்டு விதமாக போயிருக்காரு ஒன்று வேர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் ஹாரிசான்டல் வந்துட்டு இன்னொரு வார்த்தையை சொல்லணும்னா குளோபலைசேஷன் இன்னொரு ஒரு ஊரில் வந்து ஒர்க் ஆகிறத வந்து அப்படியே காப்பி பண்ணி பண்ணுறது அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து சைனாவை சொல்கிறாரு சைனா வந்து ஒரு டெவலப்ட் நேஷன்ஸில் வந்து அப்படியே அவங்க எங் அங்கே என்ன ஒர்க் ஆகுதோ அதை அப்படியே காப்பி பண்ணி அவங்க ஊரில் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு யூஎஸ் ஆகணும்னு சொல்லி தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஒரு சில விஷயம் மாறினாலும் அவங்க டெவலப்ட் நேஷன்ஸ்லேருந்து காப்பி பண்ணி தான் எல்லாமே பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க வேர்டிக்கல் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்துட்டு ஒரு புது டெக்னாலஜி புது விஷயங்களை பண்ணுறது நிறைய ப்ராக்ரஸ் ஆனது காரணமே வந்துட்டு ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு புது மிஷனை செட் பண்ணி புது விஷயங்களை கொண்டு போய் தான் நிறைய ப்ராக்ரஸ் ஆகிருக்குது ஸோ ஒரு ஒரு புது டெக்னாலஜி ஒரு புது ஒரு புது இன்னோவேஷனை வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப்னால் வந்து கொண்டு வர முடியும் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிறவங்க இடத்துல இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு புது விஷயத்தை கொண்டு வரக்கு மேலே ஒரு ஸ்டார்ட் அப்னால் வந்து ஒரு நியூ வே ஆஃப் திங்கிங் நியூ இன்னோவேஷன் வந்து ஈஸியாக கொண்டு வர முடியும் ஸோ ஸ்டார்ட் அப் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இவர் வந்து மார்க்கெட்டை வந்து ரெண்டு இதாக பிரிக்கிறார் ஒன்று வந்துட்டு பர்ஃபெக்ட்லி காம்படேட்டிவ் மார்க்கெட் இன்னொன்று வந்துட்டு மோனோபோலிஸ் இந்த மோனோபோலிஸுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு கூகுள் அவங்க சர்ச் என்ஜினில் வந்து அவங்க தான் டாமினேட் பண்ணுறாங்க அவங்க காம்படிஷன் சொல்லிவிட்டு யாருமே இல்லை அவங்க தான் அவங்க சர்ச் என்ஜினை டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த காம்படிட்டிவில் வந்து பார்த்து காம்படி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய பிஸ்னஸ் இருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எல்லாட்டையும் வந்துட்டு அவங்க வந்து இல்லை என்னோட சர்வீஸ் வந்து யூனிக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பட் அவங்க வந்து தேல் பி ஸ்ட்ரகிளிங் ஃபார் சர்வைவல் அவங்க பண்ணக்கூடிய எஃபோர்ட் எல்லாமே வந்து சர்வைவலுக்கு தான் பாடுபடுற மாதிரி இருக்கும் ஸோ பெரிய லாபம்னு ஒன்று பெருசாக பார்க்க முடியாது ஸோ நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணுறது தான் நம்மளோட எய்ம் வந்துட்டு மொனோபொலிஸ் மொனோபொலி பிஸ்னஸாக தான் இருக்கணும் மொனோப்பொலி பிஸ்னஸ் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்ட் சின்னதாக ஒரு ஸ்பெசிஃபிக் மிஷ் ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப்பை டார்கெட் பண்ணி பண்ணுங்கள் இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து அமேசானை சொல்கிறார் அமேசான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு எடுத்தோன்னே வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டை அவங்க ஃபோக்கஸ் பண்ணல எடுத்தோடனே வந்துட்டு முதல்ல ஒரு புக்ஸ் எல்லா விதமான புக்ஸ் என்கிட்ட கிடைக்கும் ஸோ புக் கம்யூனிட்டியை மட்டும் தான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறாங்க அந்த மா அந்த டிஷ் அந்த மார்க்கெட்டில் வந்துட்டு டாமினேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு மார்க்கெட்டை பிடிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க ஸோ ஸ்டார்ட் ஸ்மால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரெண்டாவதாக வந்துட்டு ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு மூ ஈவன் கூகுள் ஃபேஸ்புக் யாருமே வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க க்ரியேட் பண்ணதில்லை கூகுள் வந்து முதல் சர்ச் கிடையாது அதுக்கு முன்னாடி நிறைய சர்ச் எஞ்சன் இருந்திருக்கு பட் கூகுள் வந்து அவங்க சர்வீஸ் வந்து பத்து மடங்கு அதிகமாக கொடுக்க போய் தான் அவங்களுக்கு காம்படிஷனை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க டாமினேட் பண்ண முடிஞ்சு ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுனாலுமே நம்ம சர்வீஸ் வந்துட்டு பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் நமக்கு நமக்கு காம்படிஷன் அது அது மூலிமா பிரேக் பண்ண பிரேக் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுறதா இருந்தால் வந்துட்டு மோனோபாலிஸ்டிக்காக ஒன்று பண்ணோம் காம்படிஷன் மார்க் காம்படிஷன் மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம இன்னொருத்தவங்களோட கம்பீட் பண்ணுறதை நினச்சிட்டு நிறைய நேரங்கள் நம்ம இம்ப்ரூவ் ஆகும் பட் நமக்கு எது முக்கியமோ அதை கொட்டையை விட்டுருவோம் ஸோ எனக்குன்னு தனி பாதையை கிரியேட் பண்ணிட்டு போகிறது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்துட்டு மோனோபாலிஸ்ட் அவங்களால டாமினேட் ரொம்ப கஷ்டம் இந்த சாஃப்ட்வேர் பேஸ் இண்டஸ்ட்ரியால் வந்துட்டு அந்த அவங்க பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாதிரி சொல்கிறாங்க நமக்குள்ளே போய் டிஃபால்ட் வந்து காம்படிஷன் அதாவது காம்படிஷன் இஸ் நாட் ஃபார் லூஸ் சொல்லியிருப்பாங்க பட் பிஸ்னஸில் இதெல்லாம் வந்துட்டு கம்பீட் பண்ணுறதை விட வந்துட்டு நம்ம தனியாக நம்ம சர் தனியாக நம்மளோட ஐடியாவை கிரியேட் பண்ணிட்டு போகிறது பெட்ரு ஸோ இந்த காம்படிஷன் என்ன ஆயிருது நமக்கு என்ன தேவைன்றதை விட்டுட்டு என் ரைவல் என்னோடய கம்ப்யூட்டரை நான் பீட் பண்ணுன்ற அந்த மாதிரி தாட் போயிரு ஸோ நமக்கு முக்கிய நமக்கு எது முக்கியன்றது நம்ம அதை நம்ம டார்கெட் நம்ம போயிருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இருக்கிற செஞ்சுரியில் வந்துட்டு ஒரு புது விதமான டெக்னாலஜி நம்ம பீஸ்ஃபுல்லாகவும் பெட்டராக நம்ம லைஃப் ஆக்கிறதுக்கு வந்துட்டு புது விதமான ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் புது விதமான திங்கிங் தேவைப்படுது ஸோ அது நமக்கு இருக்கிற பெரிய சேலஞ்சாக அதுதான் சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸ் எதாவது இருந்தால் க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆல் த பெஸ்ட்